வணக்கம் நண்பர்களே. இடங்கை வலங்கை பிரிவு பகுதி 2 பார்ப்போமா. இப்போது இந்த 2 பகுதிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னோட்டமாக சில விஷயங்களை பார்த்தோம்னா தான் இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான செய்திகள் ஒரு 3 விஷயம் இருக்குது. அந்த 3 விஷயத்துக்கு என்னன்றதோட பேஸ் நமக்கு முதல்ல புரியணும். பார்த்திங்கன்னா உத்தம சோழன் காலத்தில் தான் கோயில்கள் வந்து கற்கோயில்களாக மாற்றப்படுது முதல் முறையாக. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எல்லாம் செங்கலில் தான் கோயில் கட்டியிருக்காங்க. அப்போது உத்தம சோழனுக்கு அப்புறம் ராஜராஜன் வரும்போது எப்படி இருக்குது, எம்டி கஜானாலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது அப்படி ஸ்டார்ட் பண்ணி வரும்போது அந்த கோயில் அப்படின்றது, பெரிய கோயில்ன்றது வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அது ராஜராஜனோட ஈகோ தான். அது ராஜராஜனோட ஈகோவோட சைஸ் தான் அந்த கோயிலோட சைஸ்ன்னு சொல்லணும். என்னால் என்ன செய்ய முடிஞ்சது பாருறா, எவ்வளோ பெரிய விஷயத்தை நான் செஞ்சேன் பாரு அப்படின்னு காட்டுறதோட வெளிப்பாடு தான் அந்த கோயிலாக இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்தவங்களும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, வேறு வழி இல்லைன்னா அதே ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படியே தொடர்ந்து கோயில்களை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் கோயில்கள் பூரா அப்போ இப்போ இருக்கிற ஃபார்மேட்டில் இல்லை. அது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு கல்ச்சுரல் சென்டர் மாதிரி தான் இருந்தது, ஒரு மால் மாதிரி தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. இவ்வளவு இங்கே தஞ்சாவூர் கோயிலில் இன்றைக்கி தான் அதுக்கு பேர் வந்து பிரகதீஸ்வரர்னு பேர். அதோடய ஒரிஜினல் பேர் வந்து ராஜராஜேஸ்வரர் தான். அதாவது ராஜராஜன் தான் ஈஸ்வரன் அங்கே, புரியுதுங்களா? ராஜராஜேஸ்வரர் தான் அந்த கோயிலோட சாமியோட பேர். கோயிலோட பேரும் ராஜராஜேஸ்வரம் தான், சரிங்களா? அதை பின்னாடி சமஸ்கிருதப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகதீஸ்வரர், பிரகானா பெருசுன்னு அர்த்தம், அவ்வளோதான். பிரகதீஸ்வரர் ராஜராஜேஸ்வர பெருவுடையார் கோயில் தான் அதுக்கு இருந்த பேரை, பெரிய உடையார் அப்படின்றத பிரகதீஸ்வரர்னு இவங்க மாற்றிக்கிட்டாங்க. உட்டா தஞ்சாவூருக்கே பிரகதீஸ்வரம்னு பேர் வச்சுருவாங்க. அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம். நம்ம இப்போ அங்கே போல். இப்போ இந்த கோயில் கட்டினது வந்து ஒரு கான்செப்ட் என்ன ஆகுதுன்னா, மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக தெரியும் போது பிற்காலத்தில் வந்த அரசர்களுக்கு எப்போல்லாம் அவங்களுடைய டவுன்ஃபால் இருக்கக்கூடிய காலகட்டம், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது முதலாம் குலோத்துங்கன் காலத்துக்கு அப்புறமே விக்ரம சோழன் அது இன்னும் வரும்போது அதே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா குலோத்துங்க சோழன் காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, கலிங்கத்து பரணி எழுதிட்டாங்க. அதுக்கடுத்துல விக்ரம சோழன் வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த ராஜாவுக்கு ஜாலர் அடிக்கிற வேலை. ஏன்னா ராஜராஜனுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணலையானா அப்போ வந்து அவங்க நாடகம் நடத்துகிறாங்க. நாடகம் வந்து மக்கள் டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கோயிலுக்கு சாயங்காலம் போனாங்கன்னா ராஜராஜன் நாட்டிய நாடகம், ராஜேந்திரன் நாட்டிய நாடகம், இது தான் நடந்துகிட்ருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது மாதிரின்னு வைங்களேன், ரோம் நகரத்தில் இருந்த கொலோசியம் மாதிரி. இந்த கொலோசியத்தில் நடக்கிறது என்னது, கிளாடியேட்டர்ஸோட சண்டை. கிளாடியேட்டர் ஃபைட்டே எப்படி நடக்கும்னா, கிளாடியேட்டர்ஸை ரெண்டு டீமாக வச்சுருப்பாங்க. ஒரு டீம் வந்து ஆப்போனன்ட் டீம் மாதிரி நடிக்கும், இன்னொரு டீம் வந்து ரோமோட டீமாக நடிக்கும். அப்போ சண்டை நடக்கும். இப்போ வந்து ஜெர்மனியில் போய் ரோம் வீரர்கள் எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்னு அந்த சண்டைகளை உண்மையாகவே நடத்தி உண்மையாகவே கொன்றுவாங்க அப்படின்னு வைங்க. இதே மாதிரி உள்ள ஒரு விஷயந்தான் இங்கேயும் நடந்தது. இது வந்து என்னென்னா ராஜராஜன் நாட்டிய நாடகம். நாடகத்து மூலமாகவே எங்கள் ராஜா அங்கே போனார், ராஜராஜன் அங்கே போனார், போனப்போ இப்படி சண்டை நடந்துச்சு, அப்படி சண்டை நடந்துச்சு அப்படின்னு அதோடய எழுத்து வடிவம் நம்மள்ட்ட இல்லைன்னு வைங்களேன், யாராவது எங்கேயாவது கிடச்சதுன்னா தேடலாம், தேடணும், தேட வேண்டிய ஒரு விஷயந்தான் வைங்க. அப்படி ஒரு நாட்டிய நாடகம் மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நாட்டிய நாடகம் நடத்தணும்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய டீம் வேணும். மியூசிஷியன்ஸ் வேணும், பாட்டு பாடுறவங்க வேணும், டான்ஸ் ஆடுறவங்க வேணும், எல்லாருமே வேணும். ஆனால் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா குலோத்துங்க சோழன் காலத்தில் தான், இந்த முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் தான் தனியாக போய் ராஜாவுக்கு ஜாலர் அடிக்கிற வேலை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ராஜா வந்து வெளியூர் ஆள். அப்போது அவன்கிட்ட போய் தனியாக ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் முதல் அட்டம்ப்ட் தான் கலிங்கத்து பரணி. அப்புறம் அதுக்கடுத்தால விக்ரம சோழன் காலத்தையும் பார்த்திங்கன்னா விக்ரம சோழன் உலா அப்படின்னு உலா நூல்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த உலானா ஒன்றும் இல்லைங்க, ராஜா அப்படி வந்தார் ரோட்டில் வண்டியில், அவரோட ரதத்தில் வந்தார். வரும்போது பெண்கள்லாம் மொட்டை மாடியில் நின்று பார்த்து அவரோட அழகில் மயங்கினாங்க. இப்படி தான் வரும் அந்த பாட்டு பூரா. இந்த கான்செப்ட்லேயே அப்புறம் பாட்டுலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 2 குலோத்துங்கன் காலம் வரும்போது என்ன ஆகுது, ஆல்மோஸ்ட்டு இவங்க பவர்லாம், அந்த பழைய பவர்லாம் போயிருச்சு. வேங்கி நாடெல்லாம் தனியாக போயிருச்சு, ஹொய்சாளர்கள்னு தனியாக வந்துட்டாங்க. இப்போ இருக்க கர்நாடகா பக்கத்தில் பாண்டியர்கள் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க.
இப்படி எல்லா பக்கமும் அப்போ தான் அந்த பாண்டியர்களில் வந்து ஒரு அஞ்சு இளவரசர்கள் இருக்காங்க. அந்த அஞ்சு இளவரசர்களும் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தான் இதுக்கு என்னது பட்டத்துக்குரியவங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ அதில் ஒரு டீம் வந்து என்ன பண்ணிச்சு, சிலோன் ராஜாவை போய் கூப்பிட்டு வராங்க. இவங்க இன்னொரு டீம் வந்து இங்கே குலோத்துங்கன்ட்ட வந்துடுறாங்க, இரண்டாம் குலோத்துங்கன்ட்ட. ஸோ இப்போ சண்டை போட்டு போய் மதுரையை பிடிச்சதெல்லாம் போய் மதுரையில் போய் பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு தான் இவரோட பவரே இறங்கிருச்சின்னு வைங்களேன். இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி எழுச்சியை உருவாக்கணும்னா குலோத்துங்கன் நாட்டிய நாடகம்லாம் நடத்த முடியாது. ஏன்னா அவர் அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் ஜெயிக்கவும் இல்லை. இரண்டாம் குலோத்துங்கனை சொல்கிறேன். ஏன்னா முதல் குலோத்துங்கன் வந்து கடாரம் வர அவரும் போயிட்டு வந்தார், கலிங்க மர போனார், எல்லாம் பண்ணார். அப்போ இந்த இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் அப்போ எதை வச்சு நம்மளுடைய இதை காட்டுறது, ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி கோயிலும் கட்டல, இவர் சின்ன சின்ன கோயில் கட்டினாருங்களா, முத வேலையாக புஸ்தகம் எழுதுவோம். நம்மள முதல்ல தமிழில் வந்து புராண கதைன்னு புஸ்தகமே இல்லையே, ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எழுத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிதான் வைணவத்துக்கு ஒரு புஸ்தகம் எழுது, சைவத்துக்கு ஒரு புக் எழுது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வைணவத்துக்கு புக் எழுதுன்னா யாரை கூப்பிடலாம், கம்பரையும் ஒட்டக்கூத்தரையும் கூப்பிட்டு நீங்கள் எழுதுங்க அப்படின்னு. அப்போ கம்பராமாயணம் எழுதுறாரு. வைணவத்துக்கு வைணவ பெருமை, அதாவது ஆரிய மேன்மை, அதை எழுதும்போதே ஃபுல்லாக ஆரிய பார்ப்பனிய மேன்மை. ஏன்னா ராமாயணம் ஃபுல்லாக அதே தான். ஏன்னா இப்போ பார்ப்பனர்களுக்கு அவர் ராமர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார்ன்றது தான் மொத்த கதை. நான் சீதையை காப்பாற்றிட்டு வந்ததெல்லாம் நடுவில் மிடில் ஆஃப் த ஸ்டோரின்னு வைங்க. இப்போ பெரிய புராணம், பெரிய புராணத்தை சேக்கிலார் எழுத சொல்கிறாங்க. ஆனால் குலோத்துங்கனுக்கு வந்து இன்னொரு புஸ்தகத்தை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த புஸ்தகம் வந்து சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணினா வேறு ஒன்றுமே கிடையாது, சீவகன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஒரு அரச வம்சத்தில் பிறந்தவன், அப்படியே நடுவில் காணாமல் போய் மறுபடியும் வந்து ஒரு அவங்க சித்தப்பா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு வரும். அந்த அரசாங்கத்தை அவங்க சித்தப்பா எடுத்துக்கிட்டாரு. பழைய காலத்து எகிப்து நாட்டில் உள்ள ஹோரஸ் கதைங்க, இசிஸ் ஒசிரிஸ் ஹோரஸ் சேத் அப்படின்னு வரும். இந்த இசிஸ் ஒசிரிஸ் இந்த அம்மா அப்பாவுக்கு வந்து ஹோரஸ்னு ஒரு பையன் இருந்தான், சின்ன வயசுலேயே அவனை துரத்து விட்டாங்க. துரத்து விட்டுட்டு அவங்க அப்பா சித்தப்பா ராஜாவாயிட்டார். அப்புறம் ஹோரஸ் மறுபடியும் எப்படி ஜெயிச்சது வந்து ராஜாவானா அப்படின்றது தான் கதை. அதே கான்செப்டில் சீவகன்னு கதை. சீவகன் இதே மாதிரி காட்டில் கீட்டில் அலைஞ்சி அவர் அங்கங்கே சுற்றி ஒரு எட்டு பொண்ணுங்களை லவ் பண்ணுவார். எட்டு பொண்ணுங்களையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்புறம் தன்னுடைய ராஜ்யத்தையும் மீட்டு அப்புறம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமண மார்க்கத்துக்கு போகிறேன்னு துறவி ஆகி போயிடுவார் அப்படின்றது சீவக சிந்தாமணியோட கதைன்னு வைங்க. இதை சொல்லி தான் இது மாதிரி ஒரு பலவிதமான சுவைகளோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு, ரெசிபி கொடுக்குறார். அப்புறம் ரெசிபி சமண மதத்துலேருந்து ரெசிபி கொடுத்தோடனே என்ன பண்ணுறாங்க, சமண மதத்தில் இருக்கிற ஒரு பேஸ் கான்செப்டாக அப்படியே எடுத்துக்கிறாங்க. சமண மதத்தில் பார்த்திங்கன்னா சலக புருஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. அதாவது அவங்க வந்து ஒரு காலச்சக்கரம்னு ஒன்று இருக்குது, அந்த காலச்சக்கரம் வந்து உற்சர்ப்பிணி அவசர்ப்பிணி அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹாஃபாக இருக்கும். அந்த ரெண்டு ஹாஃப் முடியும் போது ஒரு ஃபுல் காலச்சக்கரம் முடியும், முடிஞ்சு மறுபடியும் வரும். இப்படி ஒவ்வொரு காலச்சக்கரத்துலேயும் இந்த 63 சலக புருஷர்கள் வருவார்கள். நம்பர் கரெக்டாக வச்சாங்க அவங்க, 63 ஒரு நம்பர் வச்சாங்க. எதுக்கு வச்சாங்கலாம் தெரியாது. அந்த 63 சலக புருஷர்கள்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதில் 24 பேர் தீர்த்தங்கரர்கள், மகாவீரர் வர ரிஷபதேவரில் ஆரம்பித்து மகாவீரர் வர உள்ள 24 தீர்த்தங்கரர்கள். 2 சக்கரவர்த்திகளில் வர்றது தான் துஷ்யந்த மகாராஜா பரதன் இவங்க எல்லாரும். அப்போ 24 × 36 ஆச்சுங்களா, அதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 27 பேர் வருவாங்க. அதாவது 24 + 12 = 36 + 27 = 63. இந்த 27 பேரை வந்து 3 டிவிஷனாக பிரிச்சுருப்பாங்க. ஒன்று பலபத்ரா, வசுதேவா, வசுதேவா. சமஸ்கிருதத்தில் இதுக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாதுங்க. வசுதேவன் அப்படின்னு சொன்னால் நம்ம கிருஷ்ணன் இப்போ சொல்லிக்கிறோம், வசுதேவன்னா ஹீரோன்னு அர்த்தம். பிரதி வசுதேவன் அப்படின்னா ஆன்டி ஹீரோ, ஓகேவா. பாலபத்ரா அப்படின்னா ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்டு, அதாவது ராமருக்கு லக்ஷ்மணர், கிருஷ்ணருக்கு பலராமர், இங்கே கிருஷ்ணருக்கு கம்சன், அங்கே ராமருக்கு ராவணன். ராமர் ராவணன் கிருஷ்ணன் கம்சன் இந்த கதை, இது கதையில் வந்து ஒரு கமா கூட மாற்றாமல் சமண மதத்துலேருந்து தான் நம்ம வச்சுருக்கோம்.
சமணமாக இருக்குது. அதாவது புத்தர் ஜாதக கதைகளில் கூட நம்ம வந்து ஒரு பேஸ் கான்செப்ட் இருக்கும். தசரதன் ஒருத்தர் தான், ராமன் ஒருத்தர் தான், காட்டுக்கு போனால் அந்த மாதிரி ஒரு பேஸ் ஸ்டோரி மட்டும் தான் இருக்கும். சமண மதத்தில் இருக்கிற அந்த ராமாயணம் வந்து டிட்டோவாக ஒரு கமா கூட மாறாமல் ராவணன் சீதை வர எல்லாமே அப்படியே வரும். அந்த கதையை தான் நம்ம வந்து இந்து மத புராணம்னு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். இந்த சலக புருஷர்கள் வந்து 63 பேர் இருக்காங்கள, அதே மாதிரி நம்மளும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மகாபாரதத்தை கொண்டாட முடியாது. மகாபாரதம் வந்து ஏதோ அண்ணந்தம்பி சண்டையாக இருக்கும், அதில் வந்து பக்தியை உள்ளே கொண்டாட முடியாது. அதில் பகவத்கீதையே வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு பகுதி தான். அப்போ பகவத்கீதையை பற்றி இவங்களுக்கும் அறகுறையாக தான் தெரியும், அதனால் அதையும் உள்ளே கொண்டு வரல. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த சலக புருஷர்கள் ஃபார்மேட்லேயே 63 நாயன்மார்னு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, முக்கியமான ஒரு வேலை. அதில் 63 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாயன்மாரில் அவங்க எல்லாம் பார்ப்பனர்கள். சரிங்களா, 16 பேர் வந்து பார்ப்பனர்கள். அதில் பார்த்திங்கன்னா இசை ஞானியார்னு ஒருத்தர் வருவார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுந்தரரோட அம்மா. அவரை பெற்றதுனாலே அவங்க ஒரு நாயன்மார் ஆகிட்டாங்க. சுந்தரரோட அப்பாவும் ஒரு நாயன்மார். ஏன்னா இந்த நாயன்மார் லிஸ்ட்டை வந்து சுந்தரர் தான் கொடுத்தாருன்னு வேறு இவங்க சொல்லுவாங்க. சுந்தரர் என்ன லிஸ்ட்டு கொடுத்தாருன்னு நமக்கு தெரியாது. இதில் இதில் இன்னொரு வேடிக்கையான கான்செப்ட் என்ன தெரியுமா, முதல் நாயனார் யாருன்னு கேட்டிங்கன்னா தில்லைவாள் அந்தனர் அப்படிம்பாங்க. தில்லைவாள் அந்தனர் யார், தில்லையில் இருக்கக்கூடிய எல்லா தீட்சிதருமே சிவனடியார், எல்லாருமே நாயனார், அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்பர் ஒன். அது தில்லைவாள் அந்தனர்னு ஒரு ஆள்னு நினச்சிப்போம். அது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 3000 பேரும் சேர்ந்து, அந்த தில்லைவாள் அந்தனர் 3000 பேரும் சேர்ந்து தான் முதல் நாயனார். அப்போ இதில் எவ்வளோ அந்த நம்பர்லேயே எவ்வளோ ஏமாற்று வேலை பாருங்க. 63 பேர்னு சொன்னால் 63 ஆளாவது இருக்கணும்ல, முதல் ஆளே 3000 பேர் சேர்ந்து ஒரே ஒரு ஆளுப்பா. அப்புறம் மிச்சம் இருக்க ஒரு 15 பேர் யார், எல்லாருமே பிராமின்ஸு. பெண்கள் எத்தனை பேர், 3 பேர். அதில் ஒருத்தர் வந்து சுந்தரரோட அம்மா, இன்னொருத்தர் மங்கையர்கரசி ஒரு ராணி, ஒரே ஒரு காமன் லேடி தான் காரைக்கால் அம்மையார். இந்த 3 பேர் தான் லேடிஸு, மிச்சம் 60 பேரும் ஆம்பளைங்க. அந்த 60 பேர்லேயும் 15 பேர் ஐயருங்க, இன்னும் ஒரு ஆள் வந்து மட்டும் யார், தில்லைவாள் அந்தனர். அப்போ இது போக மிச்சம் இருக்க 44 பேரில் 24 பேர் வேளாளர்கள். வேளாளர்னால் பெரிய அளவில் நிலம் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களாக இருந்தவர்கள் குலோத்துங்கன் காலத்தில். அப்போ இந்த புராணமே உள்ளே கொண்டு வரும்போதே எப்படி ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டுட்டாங்க பாருங்க. அப்போவே பார்ப்பனர்கள், வேளாளர்கள், இவங்க தான் ஸ்பெஷல் அப்படின்றத நிறுவுவதற்காக உருவாக்கப்பட்ட புராணம் தான் இந்த பெரிய புராணம். அதுலேயும் வேளாளர் வந்து பார்ப்பனருக்கு அடுத்த லெவல் தான்னு வைங்களேன். இந்த கான்செப்ட்லேயே உள்ளே வரும்போது இன்னும் முக்கியமாக இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னா, சிவன் வந்து பல திருவிளையாடலாம் புரிவார். ஆனால் திருவிளையாடலாம் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களுக்கு அவர் கொடுக்குற டாஸ்க், பிக் பாஸ் டாஸ்க் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, இந்த வேலையை செய்யுங்க அந்த அந்த மாதிரி பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க்கெல்லாம் பார்த்தா பார்ப்பனருக்கு கொடுக்குற டாஸ்க்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவங்க பயங்கரமான ஒரு வேலை செய்வாங்க, கஷ்டப்பட. அதாவது சுந்தரருக்கு என்னங்க டாஸ்க் கொடுத்தாரு, கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. அப்புறமா என்ன பண்ணார், பறவைநாச்சியார் யாரோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அவர் தளிச்சேரி பெண்டிகிட்ட போய் ஒரு தாசிகிட்ட போய் கனவுல சொன்னாராம், என் சுந்தரர் வந்து கல்யாணம் பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்படுறான், நீ அதனால் அவன் கூட இரு அப்படின்னு. இந்த வேலையெல்லாம் வேறு பண்ணுவார் சிவபெருமான். யாருக்கு பார்ப்பனம் இருக்குன்னா, இதே கண்ணப்பண்ணா என்ன இருந்தால் என்ன சொல்லுவார், கண்ணை நோண்டி கொடு அப்படின்னு. ஏன்னா அவருக்கு வந்து வேளாளரும் கிடையாது, பார்ப்பனரும் கிடையாது. கண்ணப்ப நாயனார்னா கண்ணை நோண்டி கொடு, சிறுத்தொண்ட நாயனார்னா உன் பிள்ளைய வெட்டி அதுவும் நீ பிடிச்சிக்கணும், பொண்டாட்டி அறுக்கணும், அறுத்து அப்புறமா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்லாம் டாஸ்க் கொடுப்பார். நந்தனார் வந்தார்னா கேட் வழியெல்லாம் வரக்கூடாது, கேட்டில் ஃபுல்லாக நெருப்பு வச்சுட்டு அந்த நெருப்பு உள்ளூடி வா அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுப்பார். இப்படி நான் பிராமின்ஸாக இருந்தால் மட்டும் சிவபெருமான் கொடுக்குற டாஸ்க்கே வந்து இப்படி இருக்கும். சரி, இது எதுக்கு சொல்ல வந்தோம்னா, இந்த இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் எழுதப்பட்ட இந்த பெரிய புராணம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்குமா, உருவாக்கியிருக்கு. அப்போ என்ன ஆகுது, இந்த இரண்டாம் குலோத்துங்கன் காலத்திலேருந்தே மக்கள் வந்து எது வேணும்னாலும் பார்ப்பனரோட அப்ரூவல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே மாற ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா, நேரடியாக ராஜாவை பாய எல்லாத்துக்கும் பார்க்க முடியாது. ராஜராஜன் காலத்தில் எல்லாமே நேராக ராஜா கண்ட்ரோலில் இருந்தது, போய் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் எல்லாமே லோக்கல் கண்ட்ரோலுக்கே போகுது. லோக்கல் கண்ட்ரோல் போகும்போது என்ன ஆகுது,
ஊரின் ஒரு பகுதியாக இருந்த ஒரு பிரம்மதேயம் போன்ற இடங்கள், அதுவும் சோழர்கள் கொடுக்காத பிரம்மதேயங்கள், அந்த கான்செப்டெல்லாம் போய் பிரம்மதேயத்தில் ஒரு அப்ரூவல் கிடைச்சா நல்லாயிருக்கும், வேளாளர்கள்கிட்ட ஒரு அப்ரூவல் கிடைச்சா நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ளே நுழையுது. அப்போ என்ன ஆகுது, நிலம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் ஒரு செட்டாகவும் நிலம் இல்லாதவர்கள்லாம் இன்னொரு செட்டாக மாறுது. இதுதான் வந்து இந்த வலங்கை இடங்கையாக பிரியுது. வலங்கையில் ஒரு 98 ஜாதி இருந்தாங்களாம், 98 பேர்கள் இருக்குது முன்னாடியே. அதாவது மெக்கன்சி அப்படின்னு ஒருத்தர் வந்து இதை ஒரு தனி தொகுப்பாகவே தொகுத்துருக்கிறார், த கலெக்ஷன்ஸ் ஆஃப் மெக்கன்சி அப்படின்னே பேர் அதுக்கு. இலங்கை சாரி இடங்கை வலங்கை ஜாதியர் வரலாறு அப்படின்னே பேர் அந்த கலெக்ஷனுக்கு. அதில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். இவங்க இந்த சைடு ஒரு 98 ஜாதி பேர் சொல்கிறாரு வலங்கை பக்கத்தில், அதே மாதிரி இடங்கை பக்கமும் ஒரு 98 ஜாதி பேர் சொல்கிறாரு. அப்போ இங்கேருந்து நமக்கு புரிகிற கான்செப்ட் என்னென்னா, அக்ரேரியன் அதாவது நில உடைமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ளே வரும்போது, சோழர்கள் உச்சத்தில் இருந்தப்போ யாரெல்லாம் நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணுறத ஒரு வேலையாக பண்ண ஆரம்பித்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடச்சிருது. ஏன்னா அதுதானே உணவு உற்பத்தி. மற்றபடி டெக்னிக்கல் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பாதிக்கப்படுது. அந்த பாதிக்கப்படும்போது ஏன்னா நம்ம யோசிச்சு பாருங்கள், இப்போ சொல்கிறோம் பல்லர் பறையர் சக்கிலியர் அப்படின்லாம் சொல்கிறோம், அது அந்த பெயர்களெல்லாம் திராவிட இயக்கங்கள் அந்த நீதி கட்சி காலத்திலேயே வந்து மாற்றிட்டாங்க. தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லுங்கள், இனிமேல் பல்லர்னு சொல்லக்கூடாது, பறையர்னு சொல்லக்கூடாது, இந்த சக்கிலியர்னு சொல்லக்கூடாது, அருந்ததியர்னு சொல்லணும், பறையன்றதுக்கு பதிலாக ஆதி திராவிடர்னு சொல்லணும் அப்படின்னு நீதி கட்சி காலத்திலே அந்த பேர்லாம் மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி அதை அசிங்கமாக்காதீங்க அந்த பேர். ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்கள், அவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி நான் டெக்னிக்கல் ஒர்க் மாதிரி இருந்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ண ஒர்க்கே கிடையாது. பள்ளர்களோடனே பள்ளத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்க பள்ளத்துலேயும் வேலை செய்யலை, மற்றவங்கெல்லாம் மேட்லேயும் வேலை செய்யலை. பள்ளர்னால் அவங்கெல்லாம் இசை சம்மந்தப்பட்டவங்க, முக்கூடர் பள்ளு அதுலாம் கேள்வி நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். படைகளில் இருந்திருக்கிறாங்க, கிராமப்புறங்களில் இது மாதிரி ஒரு சொலவடையே உண்டு. நிறைய பேர் வந்திருக்காங்கன்னா இவ்வளோ பெரிய பள்ளு படைகள்லாம் உட்காந்து நான் சமைச்சு போட முடியாது அப்படிம்பாங்க. அதாவது பள்ளுனாலே என்ன அர்த்தம்னா பெரிய கூட்டமாக இருக்கக்கூடிய வீரர்களாக இருந்திருக்கிறாங்க ஒரு பக்கம். பறையர்னால் முரசு அறிவித்து, இப்போ உள்ள காம்பியர் மாதிரி ஒரு வேலைன்னு வச்சுக்கிங்களேன், நியூஸ் ரீடர் மாதிரி ஒரு வேலை. ராஜா ஒரு விஷயத்த சொன்னார்னா அவங்க பறை அறிவித்து அனௌன்ஸ் பண்ணுறவங்க, ஒரு நியூஸ் ரீடர் மீடியா ஆங்கர் மாதிரி உள்ள வேலையில் இருந்துருக்கிறாங்க. அருந்ததியர்னு இப்போ சொல்கிறோமே, அவங்களோட வேலை என்ன, நம்ம குதிரையில் போகிற வீரர்களை பார்த்துருப்போம். ஆனால் அந்த வீரர்கள் அந்த வீரனுக்கும் குதிரைக்கும் நடுவில் ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, சேணம்னு சொல்லுவாங்க, ஒரு லெதர் சீட்டு. அந்த லெதர் சீட்டெல்லாம் செய்கிறவங்க தான் அந்த அன்றைக்கி இருந்த சக்கிலியர்கள். அவங்க இந்த அருந்ததியர்களோட வேலையை அந்த லெதர் சீட்டு செய்கிறது. ஆனால் பிற்காலத்தில் இங்கிலீஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் தான் இந்த டேனிங் ப்ராசஸ்லாம் மெக்கானிக்கலாக மாறினோடனே இவங்களோட நீடு போயிடுச்சு, இவங்களோட தொழில் போயிடுச்சு. அதுக்கு மேலே இவங்களால் வந்து அந்த மெக்கானிக்கல் ப்ராசஸோட போட்டி போட்டு ஈக்குவலாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொழிலை விட்டு கிடைக்கல. ஏன்னா வெள்ளக்காரன் வரக்கு முன்னாடி நம்ம ஊரில் டாய்லெட்ஸே கிடையாது. அப்போ டாய்லெட்டை ட்ரை லெட்டின் வருது, ட்ரை லெட்டினை க்ளீன் பண்ணுற வேலைக்கு தள்ளுற அளவுக்கு இப்படி பண்ணிவிட்டு ஒரு காலத்தில் ஒரு மதிப்பு மிக்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் இவங்கெல்லாம். ஆனால் சோஷியல் செட்டப் மாறும்போது இது மாதிரி பிரச்சனை வருது. அப்போ இந்த வலங்கை பிரிவுன்னு இவங்க சொல்கிறவங்க பூரா என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பெரிய நிலம் வச்சுருந்த ஓனராக இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நிலம் தேவைப்படாமல் இருந்திருக்கு அந்த அரசாங்கம் பெருசாக இருந்தப்போ. அரசாங்கத்தோட சைஸ் சின்னதாக என்னாவது, மக்களின் வாங்கும் திறன் குறையும், பையிங் பவர் குறையும். கரெக்டாக பெரிய ராஜ்யம் ஃபுல் கெப்பாசிட்டியில் ரன்னிங்கில் இருக்கும்போது எல்லார்ட்டையும் வாங்குகிற பவர் இருக்கும், 10 புடவை வாங்குவோம். பவர் குறையும் போது 10 புடவை வாங்குகிற இடத்துல 2 தான் வாங்குவாங்க. அப்போ வியூவர்ஸ் வில் பி அஃபெக்டட், அதாவது நெசவாளிகள் பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட வருமானம் குறையுது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி டெக்னிக்கல் ட்ரேடில் இருக்கிறவங்களுக்கு, தங்க வேலை பார்க்குறவங்க, இரும்பு வேலை பார்க்குறவங்க, ராஜா சண்டைக்கு போயிட்டே இருக்கும்போது என்ன, கொல்லர்களுக்கெல்லாம் 24 ஹவர்ஸ் 10 வேலை செய்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ ஈட்டி அவ்வளோ வாள் அவ்வளோ அம்புகள் செஞ்சு அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய எல்லாம் இவங்களுக்கெல்லாம் பையிங் பவர் குறையுது. குறையும் போது என்ன ஆகுது, ஆஹா நம்மள்ட்ட நிலம் இல்லாமல் போச்சே அப்படிங்கிற விழிப்புணர்வே அப்போ தான் வருது அவங்களுக்கு. நம்ம இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்தோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சோம், சாப்பாடு வந்தது, எல்லாம் வேணுங்கிற பணம் இருந்தது, வேணுங்கிற பொருளை வாங்கி இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம், சந்தோஷமாக இருந்தோம். இப்போ
இப்போ தொழிலும் குறைஞ்சி போச்சு, வருமானமும் குறைஞ்சி போச்சு. அப்போ சாப்பாட்டுக்கு செலவு பண்ண வேண்டிய பணமும் நம்மள்ட்ட கம்மியாக இருக்குது. நிலம் இருந்தால் அட்லீஸ்ட்டு விவசாயம் பண்ணியாவது சாப்பிட்ருக்கலாமேன்ற விழிப்புணர்வு அப்போ வரும்போது தான் இந்த டீம் பூரா ஒன்றா சேர்ந்து இடங்கை பிரிவாக சேர்றாங்க. சேர்றது மட்டும் இல்லாமல் உத்தம சோழன் கோயில் ஒன்று இருக்குதான், உரட்டையூர் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ இருக்க லால்குடி பக்கத்தில். அப்போ 1218 வருஷம் அங்கே அடித்து வச்ச ஒரு கல்வெட்டு இருக்குது இந்த இடகை பிரிவை பற்றி. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, பிரிவுகள் புது புது பிரிவுகள் பேரெல்லாம் சொல்லி இவங்களெல்லாம் எங்கள் கூட சேர்த்துக்கிறோம், நாங்கள்லாம் இடங்கை பிரிவுகள், எங்களுக்கு தரிசாக இருக்கக்கூடிய நிலங்களெல்லாம் கொடுங்க, நாங்கள் விவசாயத்துக்கு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு இந்த கல்வெட்டு சொல்லுது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது, ஒரு அக்ராரியன் நீடு வருது, அக்ரிகல்ச்சர் தேவைப்படுது, இவங்களுக்கும் தேவைப்படுது. இல்லை 100 புடவை நெஞ்சு வச்சுருப்பாருங்க, யாருமே வாங்க வரலன்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு நெசவாளி. இது மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அவங்க எல்லோரும் புதுசு புதுசாக ஆளுங்கள்லாம் இவங்க கூட சேர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பெரும்பான்மையான சப்போர்ட்டாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகர்கள் இருந்திருக்காங்க. ஏன்னா வணிகர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, வணிகர்களுக்கும் விவசாயம் கிடையாது. விவசாயம் கிடையாதுன்றப்ப என்ன ஆகுது, இவங்களும் நிலம் வேணும்னு சொல்லி போராடுற மக்கள் பக்கத்தில் இவங்களும் சேர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இடங்கை வழங்கைன்றது எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியுது, இந்த ஒரு கல்வெட்டை வச்சு நிலம் வச்சுருக்கவன் கொடுக்க மாட்டேன்றான், ஏன்னா மோனோபோலி ஆகிடுச்சான்ட்ட அக்ரிகல்ச்சர். எது இருந்தாலும் இல்லைனாலும் சாப்பாடு வேணும். அப்போ மற்ற தொழில் இருக்கவனுக்கு பூரா என்ன ஆகுது, சாப்பாடு பிரச்சனையாக ஆகுது. ஏன்னா அந்த சோழ நாட்டோட ஜிடிபியே இறங்கிருச்சு, ஜிடிபி போயிடுச்சு, பையிங் பவர் குறைஞ்சிருச்சு, எல்லோரும் குறைஞ்சிருச்சுன்னா அப்போ அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நிலம் இருந்தாலாவது போதுமே அப்படின்ற ஒரு தாக்கம் வருது. இந்த தாக்கம் வந்தது மட்டும் பத்தாதுங்க, விருதாச்சலம் மாவட்டம் பக்கத்தில் 1000 கல்வெட்டு 1218, இந்த ரெண்டாவது கல்வெட்டு 1227. இது வந்து இந்த கல்வெட்டு வாரணார்ஜுனம் அப்படின்ற ஊரில் இருக்குது, இது இப்போ உள்ள விருதாச்சலம் மாவட்டத்தில் இருக்குது, தென்னார்காட்டில். இதுவும் 3 ராஜராஜனோட கல்வெட்டு தான். இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது, ஒரு 11 நாடுகளை சேர்ந்த மலையமான் மக்களையும் நாடு மக்களையும் எங்களுடைய இடங்கை பிரிவில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டை பிராமணர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி வருது அந்த லைன்லேயே. ஸோ எங்கே வந்து நிற்கிறாங்க பாருங்கள், ஒரு மக்களில் ஒரு பிரிவாக இருந்த பிராமணர்களோட பவர் வந்து இந்த 13 நூற்றாண்டுலேருந்து தான் மேலே கிளம்ப ஆரம்பிக்குது. அப்போ தான் இந்த இடங்கை வழங்கைன்றது முதல்ல ஆரம்பிக்கும் போது எதனால் ஆரம்பிக்குது, நிலம் வைத்தவர்கள் நிலம் இல்லாதவர்கள் அப்படின்றதோட பிரிவாக மாறி அது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி உடஞ்சி, அதாவது சோழ சாம்ராஜ்யம் உடைய 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 இவங்களும் உடஞ்சி 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 ஜாதிகளாக மாறிக்கிட்டே போகிறாங்க. இவங்களும் தனியாக ஜாதிகள் இப்படி தான் உருவாகுது. இங்கே வந்து தெளிவாகவே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, சாலியர்கள், கைகோளர்கள், நகரத்தார். நகரத்தார்னு அவங்க சொல்கிறது வந்து இந்த இப்போ இருக்க நாட்டுக்கோட செட்டியார் அந்த வியாபாரிகளை தான் சொல்கிறாங்க. நகரத்தார் பிராமணர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்ன்னு வருது, ஆனால் வேளாளர் பேர் இங்கே வரல. இப்போ இதில் பாருங்கள் நல்லா தெரியுது, பிராமணர்கள் இந்த பக்கம் வேளாளருக்கும் ஜாலர் அடிச்சிருக்காங்க, இந்த பக்கம் இவங்களுக்கும் ஜாலர் அடிச்சிருக்காங்க. இது பூராமே இந்த இடங்கை பிரிவினர் பூராமே சுத்தமாக எல்லாமே நான் பிராமின்ஸ் தான், ஆனால் அந்த சைடில் பிராமணர்களும் அவங்க கூட இருக்காங்க. இது பார்த்தாமல் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, தனித்தனியாக எங்களுக்கு வந்து கொடி எங்களுக்குன்னு ஒரு அடையாளம். இந்த கல்வெட்டில் தாங்க முதல்ல என்ன வருது, முக்கியமாக அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், இந்த கல்வெட்டில் என்ன வருதுன்னா, முன்பொரு காலத்தில் கசியப்ப முனிவர், தமிழ்லேயே வந்துருச்சு இது, சமஸ்கிருதம் கூட கிடையாது இந்த கல்வெட்டு, தமிழ்லேயே இருக்குது. முன்பொரு காலத்தில் கசியப்ப முனிவர் யாகம் செய்யும்போது அரக்கர்களும் ராட்சசர்களும் தொல்லை கொடுத்தனர், அவர்களை அடக்குவதற்காக கசியப்ப முனிவர் அக்னி குண்டத்திலிருந்து எங்களை பிறக்க வைத்தார். இப்போ இவங்க சொல்கிற அக்னி குண்ட கதையெல்லாம் எங்கேருந்து வருது பார்த்தீங்களா, இந்த இடங்கை பிரிவு they wanted some kind of an acceptance. இப்போ அக்செப்டன்ஸுன்ற கான்செப்டே வந்து ராஜான்றது போய் பார்வணர்கள் கைக்கு வந்துருச்சு,
பதிமூணாம் நூற்றாண்டு வரும்போது, பத்தாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டுலலாம் கொடி கட்டி பறந்த சோழர்கள்லாம் போய் பதிமூணாம் நூற்றாண்டில் மக்கள் பூரா எங்கே வந்து நிற்கிறாங்க, பிராமணர்கள்கிட்ட வந்து நிற்கிறாங்க. இதுக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன? பெரிய புராணம். பெரிய புராணத்தில் தூக்கி தூக்கி பதினாறு பிராமணர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படின்லாம் சொல்லி இந்த கதைகள் மனசில் பதிஞ்சு 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 வேறு வழியே இல்லாமல் வந்துட்டாங்க. பிராமணர்கள் முதல்ல எங்களை ஏற்றுக்கணும் அப்படின்னு, நாங்கள் அக்னி குண்டத்துலேருந்து தான் பிறந்தோம். அப்போ அரசரை வந்து, அரசரை பார்க்குறதுக்காக கசியப்ப முனிவர் வந்து ரதத்தில் போனார், நாங்களும் அந்த வண்டியில் பின்னாடி உட்காந்து போனோம். வண்டியை ஓட்டுன்னு அது போய் வண்டி வேலை உட்காந்து போனோம், இல்லை போய் வண்டிக்கு பின்னாடி உட்கார வந்துட்டாங்க. வண்டியில் பின்னாடி உட்காந்து போனோம், பின்னாடி உட்காந்து போய் அவர் இறங்கும்போது கீழே உள்ள போனார். நாங்கள் தான் இடது கை பக்கத்துலேருந்து தாங்கி பிடிச்சோம் அவரை. அப்படி இடது கை பக்கத்துலேருந்து நாங்கள் தாங்கி பிடிச்சதுனால எங்களுக்கெல்லாம் எங்கள் குழு அப்படின்னு வந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ அக்னி குண்டத்துக்கே வந்துட்டாங்களா கடைசியாக? அக்னி குண்டம், கசியப்ப முனிவர், பிரம்மராட்சசன். ஸோ இந்த பதிமூணாம் நூற்றாண்டு வரும்போது என்ன நடந்திருக்கு? சோழ சாம்ராஜ்யம் தன்னுடைய வீழ்ச்சியை நோக்கி போகும்போது மன்னர்கள் மக்களை ஒருங்கிணைப்பதாக நினைத்து கொண்டு முட்டாள்தனமாக மதங்களை பரப்பினார்கள். முட்டாள்தனமாக மதங்களை பரப்புவதற்கு பெரிய புராணம் கம்பராமாயணத்தை எழுதி கொடுத்தோடனே மக்கள் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. ராஜராஜன் காலத்தில் எல்லோரும் பேர் வைக்கும்போதே எப்படி வச்சுக்கிட்டாங்க? நித்த வினோத தச்சன். ஏன்னா நித்த வினோதன்ற பேரே வந்து ராஜராஜனோட இன்னொரு பட்டப்பேர் தான், குஞ்சரமல்லன். அதுன்னு பெருமையாக பேர் வச்சதெல்லாம் போய் நாங்கள் அக்னி குண்டத்துலேருந்து வந்தோம் அப்படின்ட்டாங்க. கடைசியாக வந்து அதையும் கல்வெட்டில் அடித்து வச்சுட்டாங்க, பதிமூணாம் நூற்றாண்டு கல்வெட்டில். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க? எங்களுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது, இதெல்லாம் எங்களுடைய சிம்பல் அப்படின்னு தங்களுடைய தங்களுடைய ஒவ்வொரு பேரும், இந்த இடங்கை பிரிவும் சரி வலங்கை பிரிவும் சரி, தங்களை பூரா கொண்டு போய் இந்த சூரிய வம்சம், சந்திர வம்சம், முனிவர்கள், ரிஷிகள், சாமி கூட தான் எங்கள் கான்செப்டு அப்படின்னு சொல்லி உள்ளே நுழைக ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வேறு என்ன சொல்லுவாங்கன்னா, சிவனும் இந்திரனும் சேர்ந்து இலங்கை பிரிவை உருவாக்குனாங்க, சரியா? பிரம்மாவும் பிருகு முனிவரும் சேர்ந்து வலங்கை பிரிவை உருவாக்குனாங்க. ஏன்னா பிரம்மா வந்து பிராமணரோட சேர்ந்தவர், அதனால் அங்கே போயிட்டார். சிவன் வந்து கொஞ்சம் டர்ட்டி ஃபெல்லோ தானே இருப்பார், பார்க்குறதுக்கு தோலில் ட்ரெஸ் போட்டிருப்பார், டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டார், கொஞ்சம் உழைக்கும் மக்கள் மாதிரி இருப்பார்ல, கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார். இன்னொரு கதை வேறு என்னென்னா, பரமேஸ்வரனும் பார்வதிக்கும் நடுவில் நடந்த சண்டையில் மக்கள் வந்து ஒரு செட்டு பூரா பார்வதி பக்கம் போய் சேர்ந்துக்கிட்டாங்க, இன்னொரு செட்டு மக்கள்லாம் போய் பரமசிவன் பக்கத்தில் சேர்ந்துக்கிட்டாங்க. பரமசிவன் பக்கம் சேர்ந்தவங்களாம் இலங்கை, பார்வதி பக்கம் சேர்ந்தவங்களாம் வலங்கைன்னு இன்னொரு கதை. மக்கள் தங்களுடைய வரலாற்றுக்குள்ளே நிறைய புராணத்தை சேர்த்தா நமக்கு பெருமைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலகட்டம் தான் இதில் பல பல பிரிவுகளாக இருந்தாங்க. சாரி, ஒருத்தர் துணி நெசவாளர் வந்து மறுபடியும் தச்சர் வேலைக்கும் போனாங்க, அதெல்லாம் போனாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற 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 இன்டர் கம்யூனிட்டி மேரேஜ், அதாவது அந்த பிரிவுகளுக்குள்ளே மட்டுமே கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரிவுகள் சாதியாக மாற ஆரம்பிக்குது இந்த பதிமூணாம் நூற்றாண்டு இறுதிகளில். ஏன்னா 1279 மொத்தமாக முடிஞ்ச போச்சு, எது சோழர்களே முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, தங்களுக்கு எந்த பெருமையும் இல்லைன்றதுனால இந்த இடங்கை வலங்கைன்ற பிரிவை மட்டுமே வச்சுக்கிட்டு நாள் ஆக ஆக அந்த இடங்கை வலங்கைக்குள்ளேயே ஒரு 98 பேர் தனித்தனி குரூப்பாக பிரிய ஆரம்பிக்கிறாங்க. வலங்கையில் தனி 98 குரூப் தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் இந்த சாதிகள் உருவாகுது. இதில் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க, என்னென்னா வலங்கை பிரிவுக்கு எதெல்லாம் சிறப்பு உகந்ததுன்னா கருடன், புருஷ மிருகம். புருஷ மிருகம்னு சொல்லுவாங்க, என்னென்னா உடம்பு வந்து சிங்கமாக இருக்கும், தலை மட்டும் மனுஷ தலையாக இருக்கும். நரசிம்மாவதாரத்தோட ரிவர்ஸ்லாம் கிடையாதுங்க. இது ஸ்பிங்ஸு, ஈஜிப்து எஜிப்டில் இருக்கக்கூடிய பிரமிட் பக்கத்தில் வச்சுருப்பாங்களே ஸ்பிங்ஸ்னு, சிங்க உடலும் மனுஷ தலையும், அது அப்படியே டைரக்ட் காப்பி. அதோட ரிவர்ஸ் காப்பி தான் வந்து நரசிம்மாவதாரம். புருஷ மிருகம், இதெல்லாம் எங்களுக்கு சிறப்பானது அப்படின்னு வலங்கை பிரிவோம். இலங்கை பிரிவில் கேட்டால் குதிரை, சிங்கம், கருடன், இவங்களுக்கும் கருடன் வேணும், கருடன். அப்புறம் யாழி, இப்போ இந்த யாழின்னு ஒரு மிருகம் நம்ம கோயிலில் பார்க்குறோம், இதெல்லாம் வந்து எங்களுடைய அடையாளங்கள் அப்படின்னு ஆளாளுக்கு சில மிருகங்களையும் அடையாளப்படுத்த ஆரம்பித்தாங்க. இங்கே நம்ம ஆளுங்க கேட்டால் அடித்து விடுவாங்க, யானை வந்து ஆசீவகத்தன் குறியீடு, விளக்கண்ணை அப்படின்னாலாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து யானை வந்து வலங்கை பிரிவினரின் குறியீடு. அது
யானைன்றது வலங்கை பிரிவோட குறியீடு, இடங்கை பிரிவோட குறியீடு தான் யாளி. அது அது ஒரு மாதிரி டிராகன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டிராகனுக்கும் யானைக்கும் சண்டை வந்துச்சுன்னா வேறு சிலைகள்லாம் இருக்கும், யாளிக்கும் யானைக்கும் சண்டை வந்ததுன்னு. அந்த யாழியும் யானையும் சண்டையை தான் வந்து யானையும் முதலையும் சண்டைன்னு அப்புறம் பின்னாடி மாற்றிக்கிட்டாங்க. இதில் ஆசீவமும் கிடையாது, ஒரு குறியீடும் கிடையாது. வலங்கை பிரிவுக்கு யானை முக்கியம், இடங்கை புருஷ மிருகம் முக்கியம். அதே மாதிரி இடங்கை பிரிவுக்கு வந்து யாழி முதலை இதெல்லாம் முக்கியம். இதோட சண்டை இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்ட சண்டையை தான் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த அதோட குறியீடு எதோட குறியீடும் கிடையாது. நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம், ஆசீவகமுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. சும்மா அவர் மற்போர் வீரர், அதனால் மற்களி கோசலர் அப்படின்லாம் பேர் வச்சாங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது பூரா வட இந்தியா பேர். அதை வேணும்னு இவங்களாம் தமிழுக்கு ஒரு பேர் மாற்ற பார்க்குறாங்க. ஸோ இப்படியாக வலங்கை தனியாக இடங்கை தனியாக பிரிஞ்சதுக்கு காரணமே என்ன காரணம், சோழர்கள் தங்கள் பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணி வச்சுருந்தது ஒன்று, நம்பர் ஒன். நம்பர் டூ, நேஷ்னல் ப்ரைடு, ஒரு தேச பெருமைன்னு எதுவுமே இல்லாமல் போச்சுன்றப்போ ராஜா என்ன பண்ணியிருக்கணும், அந்த பெருமையை உருவாக்கக்கூடிய வேலை ஏதாவது செஞ்சுருக்கணும். அதை விட்டுட்டு வித்து தின்ன ராஜா மாதிரி ஆகிட்டார் அவர். ராஜராஜன் ஜீரோவில் ஆரம்பித்து 900,000 படை வீரர்களை கொண்டு வந்தான். 900,000 படை வீரர்களோட முதல் குலத்துக்கு விட்டுட்டு போனால் அதை விற்று விற்று தின்னுட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை, வா எல்லோரும் பக்திக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லி பெரிய புராணம் கம்பராமாயணம் படின்னு சொல்லி அதை கொண்டாந்து உள்ளே வச்சவொடனே என்ன ஆகிப்போச்சு, இருந்த கொஞ்ச நெஞ்ச பெருமையும் போய் பக்திக்குள்ளே போய் பிராமணர் தான் வஸ்தி, அவங்க நம்மளை வஸ்தின்னு சொன்னால் போதும், நானும் அக்னிகுண்டத்தில் வந்தேன்னு கல்வெட்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உட்காந்து. இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், மறக்காமல் புத்தகம் வாங்குங்கள். நாளை 3 பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.